தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மெக்ஜாங் புயல் மழை சென்னை உட்பட 4 மாவட்டங்களை புரட்டி போட்டது. மழை நீர் வடிய துவங்கியதும் ஆளும் கட்சியினர் நிவாரண உதவிகள் வழங்க வீதிக்கு வந்தனர். அவர்களை மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். பல இடங்களில் எம்எல்ஏக்கள் மக்களை சந்திக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாததால் வெள்ளத்தில் பரிதவித்த மக்கள் ஆட்சியாளர்களை திட்டி தீர்த்தனர். அரசுக்கு எதிரான மனநிலை காரணமாக ஆளும் கட்சியினர் தடுமாறிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக நிர்வாகிகளும் மக்களை சந்திக்க பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. 1-2 இடங்களில் மட்டும் நிவாரண உதவிகள் வழங்கினர். அதன் பிறகு மழை நிவாரணம் வரும் 26 நடக்கும் அதிமுக பொதுக்குழு செலவுகளை சொல்லி சில நிர்வாகிகள் வசூலில் இறங்கியுள்ளனர். வசூலில் காட்டிய ஆர்வத்தை மக்களுக்கு உதவி செய்வதில் காட்டவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெள்ளம் சூழ்ந்து மக்கள் கடும் துயரத்திற்குள்ளானதும் கட்சியினரை களத்தில் இறக்கியிருக்க வேண்டும். கட்சி மூத்த நிர்வாகிகளை அழைத்து பேசி மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். மற்ற மாவட்ட நிர்வாகிகளை நிவாரணப் பொருட்களுடன் சென்னை வந்து நேரடியாக வழங்க உத்தரவிட்டிருந்தால் அவர்களும் ஆர்வமுடன் உதவியிருப்பர். மக்களுக்கு உதவி கிடைப்பதுடன் கட்சிக்கும் நல்ல பெயர் கிடைத்திருக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் வருத்தம் தெரிவித்தனர். கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லை. மாவட்ட செயலர்கள் தங்கள் விருப்பப்படி செயல்பட்டனர். அவர்களும் கட்சியினரை ஒருங்கிணைத்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தவில்லை. இதுவும் பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதாக அவர்கள் கூறினர்.